ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் லெட்டர் வந்து ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கவுன்சிலிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கவுன்சிலிங் கால் லெட்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ரிலேட்டடாக, காலேஜ் அட்மிஷன் ரிலேட்டடாக நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றை சாளர முறையிலான கலந்தாய்வு 2022-23 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம் தான் அதுக்கான பேர். ஸோ இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது தான், பட் இப்போ கொஞ்ச நாளாக இல்லை, மறுபடியும் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் போடுறேன். இந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, இளநிலை பட்ட படிப்புகளுக்கான ஃபஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான அட்மிஷன் டைம் டேபிள் என்ன அப்படின்றத இந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 10/8/2022 அன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் வரக்கூடியவங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறதா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 11/8/2022 உங்களுக்கு வந்து மற்ற பாடங்களுக்கு, அனைத்து பாடங்களுக்குமான ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொழி பாடம், அதாவது இந்த தமிழ் ஆங்கிலம் இதை தவிர்த்த மீதி இருக்கக்கூடிய முதன்மையான பாடங்களுடைய மதிப்பெண்கள் வந்து 400 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 400 மதிப்பெண்களுக்குன்னா பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு சப்ஜெக்டை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா மீதி 4 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் உங்களை கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க வர சொல்லியிருக்காங்க. அப்படி எந்தெந்த டேட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தா எந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் போகணும் அப்படின்றத இந்த டைம் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்கலாம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த சப்ஜெக்ட் வைஸாக தான் கவுன்சிலிங்க்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே. பட் இப்போ இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம்ன்றதால உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த டேபிள் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு 400-340 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 11/8/2022 அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டுடைய மார்க்கு உங்களுக்கு 340, அதாவது 400-340 வரைக்கும் இருந்துச்சுன்னா 11/8/2022 அன்னைக்கு வரணும். அதே மாதிரி 339-320 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா 12/8/2022 அன்னைக்கு நீங்கள் போகணும். அதே போல் 319 அதிலிருந்து 300 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா 13/8/2022 அன்னைக்கும், 299-290 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா 16/8/2022 அன்றைக்கும், 289-280 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா 17/8/2022 அன்றைக்கும், 279-271 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 18/8/2022 அன்னைக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பகுதி 1 அப்படின்னா என்னென்னா, தமிழும் பகுதி 2 ஆங்கில பாடங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க் வந்து 100-75 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 20/8/2022 அன்றைக்கி கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படின்றதையும் அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. அதே பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு உங்களுடைய மார்க் வந்து 100-75 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த 20/8/2022 அன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 9:30 முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்திருக்கணும். 9:30 முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஹாலில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதே போல் லேட்டாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டைமில் என்ன கட் ஆஃப் மார்க்குக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கோ அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பம்,
நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனுடைய காப்பி வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். ஒரு ரெண்டு மூணு செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் 10th, 11th, 12th மார்க் ஷீட், அதனுடைய ஒரிஜினல், அப்புறம் ஜெராக்ஸ், ரெண்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் டிசி, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலும் ஜெராக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதனுடைய ஒரிஜினலும் அதுக்கான ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ வந்து மூணு கேட்டிருக்காங்க. நீங்கள் மூணு தானே அப்படின்னு சொல்லிட்டு மூணு எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜ், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியும் கேட்டிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் உங்களுடைய சேர்க்கை கட்டணம், அந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 5,000 இல்லை ஒரு 7,000 வரைக்கும் நீங்கள் கையில் கொண்டு போங்க, எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போங்க. இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸு நிறையவே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு ஜெராக்ஸ் இல்லை, உங்களுடைய ஒரிஜினல் இல்லை அப்படின்றத நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். முன்கூட்டே நீங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கவுன்சிலிங் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா காலேஜோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை நான் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் பல தகவல்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எங்களுடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. Thank you all the very best for your future.